அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கோ காவலர்கள் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். பொதுவாகவே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் பணக்காரங்கள் ஆயிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பணத்தை கடன உடனே வாங்கியாச்சும் படிக்க வச்சது மட்டும் இல்லாம வேலை வாங்குறதுக்காக நிறைய பணத்தையும் கொடுத்து நிறைய பேர் வேலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில நிறைய பேர் அவங்க கொடுத்த பணத்தை ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வெளியே தெரியாம இருந்தாலும் தற்போது இந்த வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னும் அதுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் சென்னை அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னுடைய தம்பிக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஆவடி காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா புகாராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புகாருக்கு பிறகுதான் இந்த பின்னணியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே 10க்கும் மேற்பட்டோர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரே நபர் தான் ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் போட்டிருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு பெரிய லெவலுக்கு போயிட முடியாதா அப்படின்னு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு தற்போது காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது பணம் கேட்கறாங்க அப்படின்னா உடனடியாக காவல் நிலையத்துல போயிட்டு அவங்கள பத்தின ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அப்படின்னும் அதற்கு பிறகு அவங்க எதற்காக அந்த பணம் கேட்கறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்ச பிறகுதான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த பெற்றோர்கள் நிச்சயமாக கவனிக்கணும் அப்படின்னும் பையனை செட்டில் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு காவல்துறை பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஏமாந்துருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.